வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். அரியலூர் அனிதா தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்டு விட்டார். பிளஸ் டூ தேர்வில் 1176 மதிப்பெண்களை பெற்று மருத்துவ கனவுடன் வாழ்ந்த ஒரு மாணவி. நீட் தேர்வு அவரை பழிவாங்கிவிட்டது. கிராமத்தில் இருந்து வந்த ஒரு தலித் பெண், தந்தை மூட்டை தூக்கும் சுவைதோக்கும் தொழிலாளியாக இருப்பவர், கழிப்பறை இல்லாத ஒரு வீடு. உச்ச நீதிமன்றம் வரை சென்று சமூக நீதிக்காக அவர் போராடி பார்த்தார். ஓராண்டுக்கு நாங்கள் விதிவிலக்கு தருகிறோம் என்று கூறிவிட்டு உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு தர முடியாது என்று பாஜக எடுத்த கல்வி துரோக கொள்கை அனிதாவை பழிவாங்கிவிட்டது. மாநில அரசும் தன்னுடைய அற்ப அரசியல் நலனுக்காக பாஜகவின் கொத்தடிமை ஆட்சியாக மாறிப்போய் ஜெயலலிதா நீட் தேர்வில் எடுத்த உறுதியான முடிவை எடுக்காமல் தமிழக மக்களுக்கு மகத்தான துரோகத்தை இழைத்துவிட்டது. மருத்துவ கல்லூரியின் கதவுகள் தனக்காக திறந்திருக்கும் என்று நம்பிக்கையில் வாழ்ந்த அனிதாவுக்கு இப்போது மருத்துவமனையின் கதவுகள் அந்த பெண்ணின் உடல் பரிசோதனைக்காக திறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சமூக நீதிக்கு எதிரான இந்த கொடுமையை எதிர்த்து தமிழ்நாட்டு இளைஞர் சக்திகள், மாணவர் உலகம், சமூக நீதி சக்திகள் போராட வேண்டும். போராடி பெற்றால்தான் நாம் உரிமையை மீட்க முடியும் என்ற உறுதியான முடிவுக்கு வர வேண்டிய நேரம். சிந்திப்போம். நன்றி. வணக்கம்.